ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஆம்ஸ் கிஸ் நீங்க என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா அசல் கோளாரிஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பெண்களை டச் பண்ணி பேசிட்டு இருந்தாரு ப்ளஸ் வந்து நிவாஷினி அப்புறம் வந்து குயின்சி ஸோ இதுதான் ஸோ இந்த ரெண்டு பெண்களையும் பார்த்தீங்கன்னா அவர் செலிங்ஸ் ஸோ எந்தெந்த கேப்பில் கிடையாது அந்த கேப்லாம் வச்சுட்டு இருந்தார் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து பிக் பாஸ்லேருந்து எலிமினேஷன் பண்ணாங்க வாட் எதுக்கு எலிமினேஷன் பண்ணாங்க ஸோ என்ன பண்ணார் அப்படின்னு அந்த உலகத்துக்கே தெரியும் பட் வந்து அவருக்கு தெரியாதாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சொல்லி அதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரிய வச்சுட்டு ஒரு சில ரூமர்ஸ் வந்து கேள்விப்பட்டேன் ஸோ அது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி வீடியோ டீட்டெயில் ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம் அந்த வீடியோ பொறுத்தவங்க நீங்கள் வந்து நம்ம புதுசாக வந்தீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் த வீடியோ அண்ட் நம்ம அசல் கோளார் அவர் வந்து பர்ஃபெக்டாக நிறைய சாங்ஸில் அவர் ரொம்ப எனக்கு பிடிக்கும் பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்போ ரொம்ப பிடிக்கும் பட் அவர் வந்து ஒரு 100 டேஸ் இருக்கலாம் அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருந்தார் பிக் பாஸ் அந்த வீட்டுக்குள்ளே பட் அவர் போயிட்டு இருந்த பெண்கள் எல்லாம் டச் பண்ணி பேசிட்டு இருந்தாலே ஸோ இது சம்மந்தமாக வந்து ஃபஸ்ட்டு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு ஃபஸ்ட் எனக்கு குயின்சி கூட இருந்தால் நிறைய வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு முடியாது பாண்டிங் இருக்குது அப்போ தான் நிவாசி கூட வந்து அவங்க எனக்கு அக்கா ஸோ ஒரு நாள் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு ஸோ அதை நான் வந்து அதாவது வெளியில் என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் எப்படி இருக்கணும் அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளர அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நிவாசினியாக இருக்கணும் குயின்சியாக இருக்கணும் ஸோ ரெண்டு பேர் கூட அதை வெளியில் எப்படி இருக்கணும் அதே மாதிரி தான் வெளியே இருந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கணும் அதே மாதிரி தான் உள்ளே இருந்தேன் அப்படின்றதே அவர் வந்து சொல்லியிருந்தாரு பட் நான் 100 டேஸ் வந்து உள்ளே இருந்திருக்கலாம் இருந்திருக்க வாய்ப்பு கிடைச்சிச்சு நான் யார் அப்படின்னு சொல்லி காட்டியிருப்பேன் பட் வந்து இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் கொஞ்சம் ஒருத்தம் வைக்கிற விதமாகவும் பேசியிருந்தார் பட் வந்து அவர் ஹாப்பினஸாக தான் இருக்கார் ஸோ எலிமினேட்டட் ஆகிட்டார் எலிமினேட்டட் ஆனாலும் அவனும் வீட்டுக்கு போகல ஸோ பிக் பாஸ் அவர் ஒரு வீட்டை வந்து அலகேட் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த வீட்டுக்குள்ளே தான் இருந்திருக்கு சொல்லி ஃபஸ்ட் வீடியோஸ் வந்து ஒன்று போட்டிருந்தார் அசல் கோளார் அந்த அண்ணா வந்து அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா நிவாசினிலாம் வந்து கட்டி பிடிச்சி ஸோ அல்லது வந்து ஒரு எமோஷனலாக வந்து கொடுத்துருந்தாங்க பட் எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் அப்படின்றது ஒன்று இருக்குது என்னதான் வந்து நம்ம வெளியில் வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்குள்ளே தொட்டு பேசினாலும் கட்டி பிடிச்சி பேசினாலும் ஸோ அது வேறு இப்போ பிக் பாஸ்க்குள்ளே வீட்டுக்குள்ளே வரும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நிறைய பேர் பல கோடி பேர் நம்மளை பார்த்துட்ருக்காங்க ஒரு பெண்ணை நம்ம சும்மா நார்மலாக டச் பண்ணி பேசினா கூட இங்கே தப்புன்னு தான் சொல்லுவாங்க அது தப்பு தான் பட் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அண்டு கட்டி பிடிக்கிறதும் அண்டு லைட்டாக வந்து டச் பண்ணி தடவுறதும் அப்புறம் கட்டிக்கிறதும் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு சில பெண்களிடம் நம்ம பண்ணோம் அப்படின்னா உங்களோட ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு தான் தெரியும் மற்றவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது ஸோ மற்றவங்க பார்வைக்கு வந்து அது வந்து தப்பாக தான் தெரியும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்ல அசல் குளார் அந்த அண்ணா கேட்கும் போது நீ வந்து அண்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேட் ஆக்டிவிட்டி ஸோ இதெல்லாம் இருந்ததுனால தான் வந்து உன்னை வந்து கார்டு கொடுத்து தூக்கிட்டாங்க அப்படின்றதையும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் சொல்லியிருந்தாங்க ஸோ அவர் வந்து கிளாரிஃபிகேஷன் வெளியில் இருக்க மாதிரி தான் நான் உள்ளேயும் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பட் எனிவே என்னதான் இருந்தாலும் நீங்கள் உள்ளர இருந்திருந்தாலும் அது மற்றவங்க பார்வைக்கு தொட்டு பேசுகிறதா இருக்கட்டும் கட்டி பிடிக்கிறதா இருக்கட்டும் கடிக்கிறதா இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் வெளியில் இருந்து பார்க்குறவங்க தப்பாக தான் தெரியும் ரியலி அது மட்டும் இல்லாமல் 90s கிட்ஸ்க்கெல்லாம் ஒரு நல்லதுன்னு நினைக்கிறோம் 90s கிட்ஸில் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்க அப்படின்னா பிக் பாஸ் தலைவர் நம்ம கமல் சார் இருக்கார் அவர் வந்து பண்ணிட்டாருன்னு சொல்லுவோம் அசல் கோளார் பார்த்தி அப்படின்னா வெளியில் தான் இருக்கார் நம்ம அண்ணன் ஸோ இல்லைன்னா வந்து பிக் பாஸ் விட்டு எலிமினேஷன் பண்ணிட்டாங்க தூக்கிட்டாங்க பட் அவர் நினச்சிட்டு போயிருந்திருப்பார் ஸோ 100 டேஸ் நம்ம வந்து உள்ளே இருந்திருக்கலாம் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு பட் நடக்கவில்லை ஸோ பார்த்திங்க அப்படின்னா நம்ம நிவாஷினி தான் எமோஷனல் ஆகிட்டாங்க போல் எனிவே அண்ட் குயின்சி நிவாஷினி அசல் கோளாறு பார்த்திங்க அப்படின்னா வீட்டு வெளியில் வந்துட்டார் முதல் வீடியோவே வந்து ஒரு நல்ல ஒரு சாங்கோட பிரமாதமாக வந்து பாடி போட்டுருந்தாரு ஸோ எத்தனை பேருக்கு வந்து அசல் கோளாரோட ஸோ பிக் பாஸ் அதை விட்டுருங்க ஸோ அவருடைய சாங்ஸ் வந்து எத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ அதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேக்ஸிமம் எனக்கு வந்து அவருடைய சாங்ஸ் பிடிக்கும் மேக்ஸிமம் அவருடைய டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லாவே ரொம்ப பிடிக்கும் அண்ட் அசல் கோளாறு தான் இப்போ பார்த்திங்கனா நம்ம அண்ணன் வந்து வெளியில் தான் இருக்கிறாரு பட் அவர் நான் வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறோம் ஸோ பிக் பாஸ் கொடுத்துருக்க அந்த வீட்டுக்குள்ள அண்ணன் வந்து ஸ்டே பண்ணிட்டுருக்காருன்னு நினைக்கிறேன் ஸோ சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடுவார் அண்ட் இங்கே ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் தான் ஆனால் அந்த நம்ம அண்ணனுக்கு புரிஞ்சிருக்கும் அண்ட் இப்போ டீட்டெயிலாக கிளியராக தெரிஞ்சிருக்கும் ஸோ எதனால் நம்ம வந்து வெளியில் அனுப்புனாங்கன்னு சொல்லிட்டு நம்ம தொட்டு பேசுகிறதும் தடவி பேசுகிறதும் கடிக்கிறதும் காலத்துக்கு மேலே போடுறதும் இந்த மாதிரி வந்து பெண்களிடம் நடந்து கொள்வதாக மட்டுமே அசல் கோளாறாக பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் எலிமினேஷன் பண்ணிட்டார் நம்ம தலைவர் நம்ம கமல் சார் அவர்கள் பட் எனிவே ஸோ அசல் கோளாறு எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்றது கேள்வி கமெண்ட்ல சொல்லுங்கள் பர்சனல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் நல்லாவே சாங்ஸ் போடுவார் ஸோ அவருடைய சாங்ஸில் நான் விரும்பி கேட்பேன் பட் எனிவே ரொம்ப நல்ல ப்ரோ சொல்லிக்கலாம் ஸோ எப்படி எத்தனை பேருக்கு பிடிக்கும் நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் நெக்ஸ்ட் நம்ம பிடிக்கலாம் பை பை